அனைவருக்கும் வணக்கம். ஒருத்தர் வந்து வித்தியாசமாக மீன் பிடிச்சிட்ருக்கிறார், இல்லை தூண்டில் போட்டு மீன் பிடிப்பாங்க. அவர் எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணாடி வச்சுருக்கிறாரு, முகம் பார்க்குற கண்ணாடி. அந்த கண்ணாடி வச்சுட்டு மீன் பிடிக்கிறார். அந்த வழியே ஒருத்தர் போகிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது உங்களை பார்த்தா, நீங்கள் என்ன கண்ணாடி வச்சுட்டு மீன் பிடிக்கிறீங்க? ஏன் இந்த கண்ணாடி ஓரமாக தூக்கி போட்டு மீன் பிடிக்கிறது ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணலாமில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை, இதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதனால தான் கண்ணாடி வச்சுட்டு மீன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேலையில் மும்முரமாக இருக்கிறான். இவருக்கு தெரிஞ்சுக்கோன்னு ஆசை, திரும்ப திரும்ப நச்சுறாரு, ஏன் கண்ணாடி வச்சுட்டு மீன் பிடிக்கிறீங்க அப்படின்னு. ஒரு ஆவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உடனே வந்து மீன் பிடிக்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அவன் கெஞ்சுறாரு, எனக்கு தெரிஞ்சுக்கோன்னு ஆசையாக இருக்குது, ஏன் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுட்டு மீன் பிடிக்கிறீங்க? இந்த மாதிரி யாரும் மீன் பிடிச்சி நான் பார்த்ததே இல்லை, எனக்கு இந்த மாதிரி நிறைய வெளியில் தெரிஞ்சுக்கோன்னு ஆசை இருக்குது, தயவு செய்து பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. 1000 ரூபா கொடுங்க சொல்கிறேன் அப்படின்னு மீன் பிடிக்கிறவர் சொல்கிறார். இவரும் அந்த ஆன்சர் தெரிஞ்சுக்கோன்னு ஆசையில் 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்றாரு. அப்புறம் மீன் பிடிக்கிறவர் சொல்கிறாரு, இந்த முகம் பார்க்குற கண்ணாடி பார்க்குறதுக்கு நிறைய மீன் வரும், தன் அழகை ரசிப்பதற்கு வரும், நிறைய வந்தோடனே நான் கொத்தோடு அப்படியே பிடிச்சிருவேன், இப்படியே அள்ளிடுவேன் வலையை போட்டு அப்படின்னு சொல்கிறார். நம்புற மாதிரி தெரியலையே, சரி இந்த முகம் பார்க்குற கண்ணாடி வச்சுட்டு எத்தனை மீன் பிடிச்சிங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களோட சேர்த்துனா 6வது மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரியே அவர் வரங்கிட்டெல்லாம் ரீசனுக்கு பதில் சொல்லியே 6000 சம்பாதிச்சிட்டாங்கிறது இன்டைரக்டாக சொல்கிறாரு. இப்படித்தாங்க இந்த கதையில் வந்து மீன் பிடிக்கிற ஒரு முட்டாள் கிடையாது, அந்த 1000 ரூபா பணத்தை கொடுத்தாருல்ல அவர் தான் முட்டாள். ஸோ இப்படித்தாங்க சில பேர் மற்றவங்களை முட்டாளாக்கி பணம் சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.